பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்ப மும்முரமா முயன்றுட்டு இருக்காங்க. அபிஷியல் லாங்குவேஜஸ் நேஷனல் லாங்குவேஜஸ் நம்மளால ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இதுல ஹிந்தியும் ஒன்று. ஹிந்தியும் ஆங்கிலமும் இந்தியாவின் இரு அலுவல் மொழிகள் மட்டும்தான், அதாவது அபிஷியல் லாங்குவேஜஸ் மட்டும்தான். ஹிந்திய வந்து தேசிய மொழியாக வந்து பிரகடனப்படுத்துறதுல வந்து தற்போதைய பாஜக அரசு வந்து மும்முரமா இறங்கியிருக்கிறாங்க. வணக்கம், இது த ரூஸ்டர் நியூஸின் அச்சம் என்பதில்லையே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து தேசிய மொழியை பற்றிய ஒரு பதிவு. தேசிய மொழினா என்ன? அதாவது உலக நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து அந்த நாட்டுக்கான அடையாளமாக வந்து ஒரு மொழி இருக்கும். அந்த மொழி வந்து அந்த மக்களால் பரவலாக பெருமளவு பேசப்படக்கூடிய ஒரு மொழியாக இருக்கும். அந்த மொழியை தான் வந்து அவங்க அந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழியாக வந்து அறிவிப்பாங்க. அப்படி இந்தியாவுக்குன்னு ஏதாவது ஒரு தேசிய மொழி இருக்குதா, இல்லை இந்தியாவுடைய தேசிய மொழி என்ன? நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து ஒரு நாட்டில் வந்து பரவலாக பேசப்படுகிற மொழி தான் வந்து அந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக இருக்க போகுது. அப்போ ஹிந்தி தானே கண்டிப்பாக இந்த நாட்டுடைய தேசிய மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பதிலாக இருந்திருக்குது. ஆனால் உண்மையிலே வந்து ஹிந்தி இந்திய நாட்டினுடைய தேசிய மொழி கிடையாது. இது நான் சொல்லலை, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 343 ஆர்டிக்கல் தெளிவாக குறிப்பிட்டிருக்குது. அதாவது ஹிந்தியும் ஆங்கிலமும் இந்தியாவின் இரு அலுவல் மொழிகள் மட்டும்தான், அதாவது அஃபீஷியல் லாங்குவேஜஸ் மட்டும்தான். அதை தவிர்த்து இந்தியாவிற்கு என்று ஒரு தேசிய மொழி கிடையாது அப்படிங்கிறது வந்து நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு சரத்து. ஆனால் அதையும் தாண்டி வந்து இங்கே ஹிந்தியை வந்து தேசிய மொழியாக வந்து பிரகடனப்படுத்துறதுல வந்து தற்போதைய பாஜக அரசு வந்து மும்முரமாக இறங்கியிருக்கிறாங்க. இதற்கு முழு முதற் காரணம் என்னவாக இருக்க முடியும், அதற்கான காரணமாக அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, ஹிந்தி வந்து பரவலாக பல்வேறு தரப்பட்ட மாநிலங்களில் வந்து பேசப்படக்கூடிய மொழி. அதனால் வந்து ஹிந்தியை வந்து இந்தியாவின் தேசிய மொழியாக ஆக்கணும் அப்படிங்கிற முனைப்பு வந்து அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து ஒரே நாட்டில் அந்த நாட்டினுடைய பழக்க வழக்கங்களும் அந்த நாட்டினுடைய வந்து கலாச்சாரங்களும் வந்து ஒரு மொழியை ஒட்டியதாக இருக்கும். அந்த மொழி வந்து அந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கு பல தரப்பட்ட மொழிகள் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 18 அஃபீஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. 18 அஃபீஷியல் லாங்குவேஜஸ், அந்த அஃபீஷியல் ரீஜனல் லாங்குவேஜஸ். இந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இதில் ஹிந்தியும் ஒன்று. அப்போ ஹிந்தியும் வந்து ஒன் ஆஃப் தி ரீஜனல் லாங்குவேஜ் தான். இது பல தரப்பட்ட மக்களால் பல மாநிலங்களில் பேசப்படுது அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே ஒருமைப்பாடுக்கு கீழே, செகுலரிசம்க்கு கீழே வந்து இருக்கக்கூடிய 18 மொழிகளில் 17 மொழிகளை பின் தள்ளிவிட்டு ஹிந்தியை மட்டும் முன்னிறுத்துவது எந்த விதத்திலும் நியாயமாக இருக்கும். இப்போ மக்களோட மனசுலையும் வந்து அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும், மக்களுடைய மனசில் வந்து அது ஒரு பிம்பமாக பதிஞ்சு போச்சு. ஹிந்தி தான் வந்து நம்மளுடைய நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு. ஆனால் ஹிந்தி வந்து நம்மளோட நேஷனல் லாங்குவேஜஸ் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 2 அலுவல் மொழிகள் இருக்குது. ஹிந்தி வந்து இங்கே அலுவல் மொழி கிடையாது. இங்கே தமிழும் ஆங்கிலமும் அலுவல் மொழி. நம்ம இருமொழி கொள்கைகளை கொண்டவர்கள். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து அவர்களுக்கான அலுவல் மொழிகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்களுடைய தாய்மொழியை ஒட்டியதாகவும், கூடவே ஆங்கிலம் எப்பொழுதுமே இருந்திருக்குது. ஏன்னா ஆங்கிலம் உலக அளவில் வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டூலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலமை வந்து நம்ம வந்து ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜஸாக வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், ஹிந்தி இஸ் நாட் அவர் நேஷனல் லாங்குவேஜ். ஹிந்தி வந்து நம்மளுடைய தேசிய மொழி கிடையாது, அது வந்து ஒரு அலுவல் மொழி தான். ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது வந்து இந்தியை வந்து தேசிய மொழியாக ஆக்குவதற்கான முனைப்பு வந்து பாரதிய ஜனதா ஆட்சியில் வந்து பெருமளவில் நடந்துட்டுருக்கு. அதற்கு சமீபத்திய காரணங்களை நம்ம சொல்லலாம். ஐநாவில் வந்து நிறைய அஃபீஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 2 அஃபீஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். இதுதான் வந்து அஃபீஷியல் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ். ஆனால் ஹிந்தியை வந்து அஃபீஷியல் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் ஃபார் இந்தியா அப்படிங்கிறத ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து இந்தியா முன்வைத்து அதற்கு எவ்வளவு செலவாகிறதோ அதை வந்து செய்ய இந்தியா வந்து தயாராக இருப்பதாக வந்து சமீபத்தில் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கார். அதற்கு சசி தரூர் அவர்கள், காங்கிரஸை தந்த சசி தரூர் அவர்கள் வந்து ஒரு எதிர்கேள்வியை வைக்கிறார். அதாவது இப்போ வந்து இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர்ஸும் ஹிந்தி பேசுகிறவங்களா இருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆக்கணும் அப்படின்னு முனைகிற ஒரு அரசு பிற்காலத்தில் வந்து தமிழ்நாட்டிலிருந்தோ பெங்காலிலிருந்தோ வந்து ஒரு பிரதமர் வந்தாங்க அப்படின்னா ஏன் அவங்க வந்து ஹிந்தியில் பேசணும், ஏன் அவங்களோட தாய்மொழியில் பேசக்கூடாது, ஏன் அவங்களோட இங்கிலீஷில் பேசக்கூடாது, இன்னொரு அஃபீஷியல் லாங்குவேஜஸ்ஸானே இங்கிலீஷ்லையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை, வலுவான கேள்வியை, ஒரு யதார்த்தமான கேள்வியை வந்து அவர் முன்வைச்சிருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு
ஹிந்தியை ஐநாவில் வந்து ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜாக ஆக்கணும் அப்படிங்கிற முனைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்போ மும்முரமாக முயன்றுட்டு இருக்கிறாங்க. இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு விருக்கப்பட்டிருக்கிற சவால். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தியை நம்ம ஒரு லாங்குவேஜாக என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது, இந்தியாவுக்குன்னு இரண்டு அஃபீஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது, அதில் ஒன்று தான் ஹிந்தி. ஸோ அஃபீஷியல் லாங்குவேஜஸ் நேஷனல் லாங்குவேஜஸை நம்மளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பல தரப்பட்ட மாநிலங்களில் வந்து ஹிந்தி பேசப்பட்டாலும் ஒவ்வொரு மாநிலத்திற்குமான ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஏன்னா இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த நாட்டில் வந்து இந்த ஒரு பிம்பத்தை வந்து அதிக அளவில் வந்து இவர்கள் கட்டவிழ்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஹிந்தி இஸ் நாட் அவர் நேஷனல் லாங்குவேஜ், இட்ஸ் ஒன்லி அண்ட் அஃபீஷியல் லாங்குவேஜஸ். இது அரசியல் அமைப்பு சொன்ன ஒரு சட்டம். இது போன்ற மேலும் பதிவுகளுக்கு இந்த ரூஸ்டர் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.